மந்திரங்கள் சம்பந்தமாக கேள்வி கேளுங்க. மந்திரம் ஜபம் ஜபம் பண்ணுறதை பற்றி இப்போ பேசுகிறோம். இப்போ காளி பூஜை செய்கிறோம், காளி பூஜை செய்யும்போது விநாயகர் முன்னாடி வச்சு செய்கிறோம். அப்போ பலியிடும்போது அந்த விநாயகருக்கு உகந்தது அது? தாராளமாக பண்ணலாம். அந்த விநாயகர் வந்து சைவமா அசைவமா? ஏன்னா காளி பூஜை செய்யும்போது நம்ம சேவை பலியிடணும். புரியுது, நீங்கள் சொல்கிற விஷயம் எனக்கு புரியுது. விநாயகர் சைவன், விநாயகர் அங்கே சைவம், அங்கே அசைவமாக மாறிடுவார். அவர் அசைவம் மாறுவார்களா? நன்றி. அகோர கபால மாந்திரிகம் அடுத்து எடுக்க போகிறோம். அது இந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பிராப்தம் இருக்குதா இல்லையா, இல்லை திருமணம் எடுப்பனா எடுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. அகோர கபால மாந்திரத்தில் அகோர கணபதி வரும். இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, அகோர கணபதி பார்த்தீங்கன்னா கபால மாலை தான் போட்டிருப்பாரு. அவருக்கு ரத்த பலி பூஜை பலி, காலுக்கு என்னென்ன பூஜை முறைகள் இருக்கோ அதே பூஜை தான் விநாயகருக்கும். இது நிறைய ரகசியமான விஷயங்கள் இருக்காங்க, அதனால் இதை பற்றி நான் அகோர கபால மாந்திரி சொல்கிறேன். அதனால் விநாயகருக்கு காளி பூஜை பண்ணுறவங்க அது பக்கத்துலேயே வச்சு நீங்கள் அசைவ பலி கொடுக்கறதுனாலையோ நீங்கள் அசைவ பூஜை பண்ணுறதுனாலையும் எந்த தப்பும் தவறும் கிடையாது. நீங்கள் விநாயகரை சுடுகாட்டிலே வச்சு பூஜை பண்ணுவாங்க, பார்த்துருங்களா? விநாயகரை என்ன பார்த்துங்க, கருமாதிக்கு ஒரு ஒரு ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அங்கே சுடுகாட்டில் விநாயகர் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. விநாயகர் வந்து எங்கேயுமே இருப்பார், நீங்கள் சுடுகாட்லையும் வச்சுக்கலாம் வர, நீங்கள் வீட்லேயும் வச்சுக்கலாம் வர, அது எங்கே வேணாலும் இருப்பார். அவருக்கு தீட்டோ பலியோ எந்த விஷயமோ அவருக்கு தடங்களும் பிரச்சனையும் கிடையாது. ஹலோ சொல்லுங்கள் சார். இப்போ வந்து கணபதி வந்து நம்ம சான் பண்ணிகிட்டே இருக்கோம், சான் பண்ணிகிட்டே இருக்கும்போது யார் பேசுனே தெரியல. இங்கே பேசுகிறேன் சார். இங்கே பேசுகிறீங்களா? கணபதி வந்து சான் பண்ணிகிட்டே இருக்கோம். சான் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து விஜய கணபதி கொடுத்தீங்க, அடுத்த டைம் தனா கிருஷ்ண கணபதி கொடுத்தீங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருக்கீங்க. ஆமாம், சர்வ சர்வஜன ஆகர்ஷணன்னு சொல்லிட்டு எல்லாருமே வசியம் பண்ணுற மாதிரி ஒரு கணபதி கொடுத்துருக்கீங்க. ஆனால் வந்து சான் பண்ணும்போது ஓல்டாக இருக்கிற கணபதியோட சிம்டம்ஸ் தான் வருது, ஒரு நியூ சிம்டம்ஸ் எதுவுமே வரதில்லைங்க. ஸோ அப்போ சான் பண்ணோம், அது எப்படி அந்த அந்த சிம்டம்ஸ் வச்சு அந்த கணபதியை வச்சு நம்ம சான் பண்ணலாமா, இல்லை நியூ கணபதி வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுமா? எல்லா கணபதியுமே ஒன்று தான், அது அதுக்கு நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. சரிங்க. இது இப்போ அதுதான் சொன்னேன், இப்போ இதுக்கு எல்லாமே பேசிக் தான். இப்போ நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே மந்திரம் கொடுத்தாச்சு, மந்திரம் ஜெபம் பண்ணியாச்சு, நிறைய பேருக்கு வருது, நிறைய பேருக்கு வரல, எல்லாருமே தான் உட்காந்துருக்காங்க. இப்போ இது நாங்கள் திரும்ப அதே விஷயத்தை நம்ம பேச போகிறது கிடையாது, அடிப்படையான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. இதற்கு அடுத்த கட்டத்துக்கு நம்ம பற்றி பேச போகிறோம், சரியா? இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்ல போகிறேன், நான் சொல்கிறேன் நான் அதை பற்றி. இப்போ சான் பண்ணிகிட்டே இருக்கோம், அவங்களுடைய இப்போ சாண்டிங் கவுண்ட்டு முடிஞ்சிடுதுங்க. ஆனால் அந்த சாமி வந்து முன்னாடி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அப்போ நம்ம தியானத்தில் போகிறது நல்லதுங்களா, இல்லை இத்தனை நாள் அந்த கவுண்ட்டோட நிறுத்தி எழுந்திரிச்சு மந்திரம் ஜெபம் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த அந்த நேரத்தில் உள்ள மனநிலையை பொறுத்திருக்கு. சில பேருக்கு வந்து மந்திரம், சில பேர் பார்த்தீங்கன்னா மந்திரம் இந்த 108 இல்லை 108 முடிவு இருக்க அப்படியே மாலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, வந்துருச்சா 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 வந்துருச்சான்னு. அந்த மாதிரிலாம் மந்திரம் சொல்லவே கூடாது. மந்திரங்கிறது அப்படியே ஊறணும், 108 தாண்டினா கூட அப்படியே மந்திரம் சொல்லிட்டே இருக்கிறாங்க, அந்த மாதிரி சொல்லணும். 108 வந்துருச்சா, வந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு, எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி யாரும் மந்திரம் சொல்லக்கூடாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு அந்த சிந்தனை இருக்குது அப்படின்னா நீங்கள் பொதுவாக இன்னொரு ரகசியம் கூட நான் சொல்லிடுறேன். மந்திரத்தை வந்து 108 முறை நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னா அதில் கடைசியாக 108 முறை மந்திரம் சொல்லும்போது, இல்லைன்னா இப்போ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் 108 முறை தான் மந்திரம் சொல்ல போகிறீங்க. இந்த 108 முறை மந்திரம் சொல்லும்போது உதட அசையாமல் மனசுக்குள்ளே கண்ணை மூடிட்டு மந்திரம் சொல்லணும். உதட அசையக்கூடாது, நாக்கு அசையக்கூடாது, உடம்பு அசையக்கூடாது. 108 மந்திரம் சொல்லி முடிக்கிற வரைக்கும் கண்ணு திறக்கக்கூடாது, உடம்பு அசையக்கூடாது, நாக்கு அசையக்கூடாது, உதட அசையக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் 108 முறை சொன்னால் தான் உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். நீங்கள் 108 அந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் ஆழ்ந்த நிலைக்கு போகும். இல்லை ஆள் மனதுக்குள்ளே அந்த மந்திரம் போகும்போது நீங்கள் எவ்வளோ மந்திரம் சொல்கிறீங்கன்னே உங்களுக்கே தெரியாது, ஆனால் மந்திர பாட்டு சொல்லிகிட்டே இருப்பீங்க, அந்த நிலையில் முழுகிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை அப்படியே நீங்கள் தொடர்ந்துக்கலாம், இல்லைனா நீங்கள் அப்படியே பூஜையை முடிச்சிக்கலாம், அதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒருவேளை நமக்கு அந்த டைமில் பண்ண முடியலன்னா அதுக்கு பதிலாக கனவுல வரும் உங்களுக்கு, ஏன்னா நம்ம தூங்கும்போது ஆழ்நிலையில் தான் இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன தகவல் அவங்க சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அதை கனவுல சொல்லிடுவாங்க. ஒருவேளை அது உங்களால் அந்த விஷயம் திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கனவுல வந்துடும். இதெல்லாம் பேசிக் நார்மல். இப்போ வாங்குகிற எல்லா மாந்திரிக விஷயமும் பேசிக் தான், அடிப்படை தான். இப்போ வேறு கட்டத்துக்கு வேறு லெவலில் போகுது, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, முடிச்சுட்டு சொல்கிறேன் நான்.